வெல்கம் பேக் டு அவர் சேனல் மானவனாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கப்போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய ஸ்கேன் காப்பி ரிலீஸ் டேட் குறித்து டிஜி அஃபிஷியல் ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம். அது பார்க்குறது மாதிரி மானவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு கூட பெலக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா, சரியாக சொல்லணும்னா இன்றைக்கி வந்து 27ஆம் தேதி 10th ஸ்கேன் காப்பி வந்து எப்போ அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 28ஆம் தேதி அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்குள்ளே, அதாவது 28, 29, 30, 31 இந்த 4 நாட்களுக்குள்ளாக 10th ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. உங்களுடைய ஸ்கேன் காப்பிங்கிறது நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதோட ஜெராக்ஸ் காப்பியை PDF நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேன் காப்பி ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண போகிறதா டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 10th ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி பார்க்க போகிறீங்க. இந்த ஸ்கேன் காப்பி எதுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, கீ ஆன்சரை பேஸ் பண்ணி உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை கரெக்டாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்களா, 2 மார்க் கரெக்டாக மார்க் போட்டிருக்காங்களா, சயின்ஸில் 4 மார்க் கரெக்டாக மார்க் போட்டிருக்காங்களா, 7 மார்க் கரெக்டாக மார்க் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கிராஸ் செக் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி டோட்டல் பண்ணி பார்க்க போகிறீங்க. இந்த டோட்டலில் ஏதாவது மிஸ்டேக்கு, வேல்யூஷன் பண்ணல ஏதாவது ஒரு மிஸ்டேக்னா அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி நீங்கள் ரீவேலேஷன் ரீடோட்டலிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஏன்னா 10th ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணுற ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்க்கணும்னு நினச்சோம்னா, ஸோ ஏற்கனவே உங்களுக்கு ஸ்கேன் காப்பி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. 13/5/2024 அந்த உங்களுடைய ப்ரொவிஷனல் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அரசாணை எண் 211 அரசாணைப்படி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுக்கூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரும் மாணவர்கள் முதலில் விடைத்தாள் நகலுக்கு ஸ்கேன் காப்பி விண்ணைத்து பெற்ற விடை நகலை மாணவர்கள் ஆய்வு செய்து பின்னர் இத்துறையால் அறிவிக்கப்படும் நாட்களில் மறுக்கூட்டல் மறுமதிப்பீடு விண்ணப்பம் செய்யலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 15/5/2024 காலை 11 மணிக்குள்ளேருந்து 25/2024 லாஸ்ட் டேட்டு. ஸோ 15ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கேன் காப்பி ரிலீஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டென்டென்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா 29 அப்படின்னா 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90% ப்ராசஸ் இது வரைக்கும் 10th வந்து ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பேப்பரெல்லாம் ஸ்கேன் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மண்டே வந்து ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டென்டென்டிவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேன் காப்பிக்கு 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஸ்கேன் காப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 275 ரூபா, இப்போ 5 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 275 ரூபா போக கிட்டத்தட்ட 5 சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேன் காப்பியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் எப்படி டிஜி வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் பார்க்குறீங்களோ அதே மாதிரி அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ மாடல் ஸ்கேன் காப்பி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் 10th ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் சென்டர் மார்க் 100 பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய ஸ்கேன் காப்பி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராப் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரைட் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்டை உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி PDF கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மிஸ்டேக் இருக்குது, சரியாக வேல்யூஷன் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வாங்கி பார்க்கலாம். வாங்கி பார்த்துட்டு நீங்கள் ரீடோட்டல் அப்படின்னா ரீவேல்யூஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 10th மேக்ஸுக்கான ஒரு சென்டம், ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் போட்ட ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான். இதே மாதிரி தான் இப்போ நிறையா ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி உங்களுடைய டிஜியோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் சரியாக பேப்பர் வேல்யூஷன் பண்ணல 10th சயின்ஸு மேக்ஸு அப்படின்னா மறுபடியும் ரீவேல்யூஷன் பண்ணுறதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ணி உங்களுடைய பேப்பர் ரிலீவேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீவேல்யூஷன் ரீடோட்டல் கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக தெரியும், கரெக்டாக அந்த ஆன்சர் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சும்மா ஸ்டடி மெட்டீரியல் ஸ்லோ அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் படித்த மாதிரி வந்து நான் கரெக்டாக எழுதியிருக்கேன் எனக்கு மார்க் போடல அப்படின்னா அவங்க கீ ஆன்சரை பார்த்து தான் வேல்யூஷன் பண்ணுவாங்க சயின்ஸ்லாம். அதனால் இந்த ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போடும்போது கூட கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் ரீவேல்யூஷன் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிடுவாங்க. நீங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி அக்யூரேட்டாக எழுதியிருக்கீங்க, சம்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். எப்போவும்
டோட்டல் பண்ணுறது மிஸ்டேக் வந்து இருக்காது. அப்படியே மீறி மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டோட்டலில் கரெக்ட் பண்ணி உங்களுக்கான அந்த மார்க் ஷீட் அப்டேட் ஆகிறதுக்கு எப்படின்னு ஜூன் மந்த் ஆயிரும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 30ஆம் தேதி அப்படிலாம் 31ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கான ஸ்கேன் காப்பி எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. ஸோ அந்த அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காத மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸுக்கான ஸ்கேன் காப்பி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எழுதாத பக்கம் எல்லாமே அடிச்சு விட்டுருப்பீங்க. அதாவது ஏதாவது ஒரு இதை கொஸ்டின் அடிச்சிட்டிங்கன்னா இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு சயின்ஸுக்கு வந்து பார்க்கலாம் சென்டம் பேப்பர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரலேஷன் கேம்பில் இப்படி தான் வேல்யூஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஸ்கேன் காப்பியும் வந்து பார்த்தினா நீங்கள் வாங்கி பார்க்கலாம். இப்படி தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான ஸ்கேன் காப்பி இருக்கும். கொஸ்டின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க இது பொறுத்த வரைக்கும் சென்டம் மார்க் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சென்டம் மிஸ் ஆன ஸ்டூடெண்ட் மட்டும்தான் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா சென்டம் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை நம்ம எப்படி எழுதியிருக்கோன்னு சொல்லி அவங்களும் வந்து பார்த்தோன்னா அமௌண்ட் பே பண்ணி பார்ப்பாங்க. ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறதுக்கோசரம் வாங்கி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய டைரக்டடாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா தான், நம்ம இந்த மாதிரி ஸ்கேன் காப்பி சென்டம் பேப்பர் ஸ்கேன் காப்பி வாங்கி வச்சோம்னா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் காட்டலாம். இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் மேக்ஸ் சோசியல் சயின்ஸில் சென்டம் மார்க் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் 99, 98, 90 மார்க் அந்த மாதிரி வந்திருக்கும். அவங்க தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி எல்லாமே இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸு சயின்ஸு அதே மாதிரி மேக்ஸு தமிழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கேன் காப்பிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஸ்கேன் காப்பி அப்லோட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே ஆகுது. எப்போவுமே 12th 11th இருந்தால் சீக்கிரமாக வந்து ஸ்கேன் காப்பி வந்துடும். இப்போ அடிஷ்னலாக ஒரு வகுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி பேப்பர் வாங்கி பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான ஸ்கேன் காப்பி ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 30-31க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் காப்பியை வந்து வாங்கி பார்க்கலாம். அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா நமக்கு 30ஆம் தேதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜூன் மந்த்து 1ஆம் தேதி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் 3ஆம் தேதி, அதுக்கப்புறம் டியூஸ்டே வந்து 4 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பணிகள் எல்லாமே நடைபெற இருக்குது. அதனால் முன்கூட்டியே உங்களுடைய ஸ்கேன் காப்பி எல்லாமே அப்டேட் பண்ணிடுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஸ்கேன் காப்பி ரிசல்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருந்துருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இம்பார்ட்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. உடனுக்குடன் அப்படி தெரிஞ்சிருக்கு மறக்காம வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.